வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் அருமையான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். கிளி மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து மசாலா சக்தி மசாலா யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். சோ அதே மாதிரியே நீங்க இந்த மசாலா வச்சு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க இப்ப அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 வரைக்கும் நல்ல சின்னதா வெங்காயம் எடுத்துக்கேன். ரொம்ப பெருசா இல்ல, சின்ன சைஸா தான் இருக்கு. இதல பாத்தீங்கன்னா ஒரு 15 பூண்டு பல்லு எடுத்துக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதல 5 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்ல வெள்ளையா மாறணும். அப்பதான் அந்த காரம் வந்து தெரியாது, இல்லாட்டி ரொம்ப காரமா இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினாதான் நல்ல வாசமாகவும் இருக்கும் மீன் குழம்பு. பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி வதக்கினாதான் நல்லா வாசமா இருக்கும். இதை வந்து அமர்த்திடலாம். ஆற விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம், சூடாகட்டும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஊறினதுனால இவ்வளவு பெருசா தெரியுது. இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதுல வந்து 2 டம்ளருக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்ல கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வதங்கிருச்சு. வதங்கி அந்த வரமிளகாயோட வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊத்துனீங்கன்னாதான் அடி பிடிக்காது, இல்லாட்டி அடி பிடிக்கும். அடுப்பு வந்து நல்லா மீடியமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் 15 சின்ன வெங்காயமும் 15 பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து நறுக்கலை, முழுசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பை அதிகப்படுத்திட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இந்த அரைச்சி போட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் கருக விடாமல் வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சக்தி மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அதாவது குழம்பு வைக்கிறதுக்குள்ள மசாலா. இது இல்லைனா நீங்கள் ஆச்சி வேறு எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிறது வந்து இன்றைக்கி சக்தி தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மீனுக்கு வந்து இந்த 1 பேக்கெட் அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதில் உள்ளது வந்து எப்பயுமே பத்தாது, அதனால கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். கருக விடாமல் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அதில் மீடியம் சைஸாக ஒரு 5 தக்காளி பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எப்பயுமே தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி பொடி போட்டிங்கன்னா தான் நல்லா வதங்கும். தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு வறுபடாது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு வராது. அதனால் எப்பயுமே பொடியை போட்டு லேசாக வறுத்துட்டு, அதாவது எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டு தக்காளியை ஊற்றிடணும் உடனே. இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நைஸ் உப்பை காட்டிலும் மீன் குழம்புக்கு கல் உப்பு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நல்லா எண்ணெய் விட்டு வரணும். இந்த மசாலா பாக்கெட் யூஸ் பண்ணுறது வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு கடையில் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எப்பயும் போல் தாளிச்சு விட்டுட்டு வெங்காயம் பூண்டு தாளிச்சிட்டு பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டு புளி தண்ணியை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களோட விருப்பம் தான். டைம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் அரைச்சி சேர்க்கல நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் வந்து நல்ல அளவுக்கு அதிகமாக சுருக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக வரும். இப்போ இந்த மசாலா வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும்.
குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் தூள் போட்டோம்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மசாலா வந்து டேஸ்ட் பண்ணிக்கிறது நல்ல சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா உங்களுக்கு காரம் சரியா வரும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு ஓரம்லாம் எண்ணெய் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. இன்னும் புளி தண்ணி ஊட்டல. இப்போ ரெண்டு டம்ளருக்கு கரைச்சி வச்சிருந்தா புளி தண்ணியே சேர்த்துக்கலாம். புளிப்பு டேஸ்ட் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் அளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் கம்மியாக சேர்ப்பாங்க, ஒரு சிலர் கூட சேர்ப்பாங்க. இன்னுமே நல்லா திக்னஸாக இருக்கு. தேவைப்பட்டா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அந்த காரம் வந்து குறைஞ்சிரும். இது கொதிச்சு வத்தி வரையில உங்களுக்கு காரம் வந்து சரியாக வந்துடும். அதனால் காரம் மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்டு வரணும், கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் முதலே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மசாலா வதக்கையிலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி சாப்பிட விருப்பமோ, தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் வந்து கிளி மீன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து கிளிமுக்கு மீன் சொன்னாங்க. இது வந்து ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டுட்டு கிளறி விட வேணாம், லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இல்லை துணியை வச்சு லேசாக அந்த கடாயை வந்து ஆட்டி விட்டிங்கன்னா போதும். அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் வந்து அப்படியே தலதலன்னு கொதிச்சு கரைஞ்சி போயிடும். மீன் எப்பயுமே போட்ட உடனே வந்துடும். பாருங்கள், மீன் போடாமையே அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு மாதிரி மீன் போட்டோம்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த பூண்டு வெங்காய வாசனை பச்சை மிளகாய் வாசனை அப்படியே அட்டகாசமாக இருக்குது. இப்போ வந்து மீடியமாக கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் அந்தளவுக்கு எடுபடாது. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே கருவேப்பிலை மட்டும் அது நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சாதம் கஞ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கஞ்சியை புழிஞ்சிட்டு அந்த சாதத்தில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோமா அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே விட்டாச்சு. பாருங்கள், அருமையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.